இன்று போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கப் போவது நலன் சரித்திரம். இதை பக்தியுடன் பாராயணம் செய்தாலோ அல்லது கேட்டாலோ ஏழரை சனி, அஷ்டமத்து சனி போன்றவற்றின் பாதிப்புகள் நீங்கும். எல்லோரும் சனீஸ்வரரின் பிடியில் சிக்கி சொல்ல முடியாத துன்பங்களை அடைந்து வருந்தும் கலியுகத்தில் இந்த நலசரித்திரத்தை கேட்டு அனைவரும் பயனடைய விரும்புகிறோம். இந்த பதிவில் முதலில் நாம் கேட்கப் போவது முன்னுரை மற்றும் புகழேந்தி புலவர் வரலாறு. நலன் கதையை அறியாதவர்கள் நம் நாட்டில் யாருமே இருக்க முடியாது. வடமொழியில் உள்ள பாரதத்திலும் தமிழ் மொழியில் உள்ள சிலப்பதிகாரத்திலும் நலன் கதை குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்தே அதன் பழமையை அறிந்து கொள்ளலாம். பாண்டவருக்குள் தலை சிறந்த தர்மர் சூதாடி நாடிழந்து வனவாசம் செய்த போது அவரை காண்பதற்கு வந்தார் வியாச முனிவர். தர்மா, ஏன் இத்தனை கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறாய் என்று வியாசர் கேட்டதும் தங்கள் மீது உண்மையான அன்பு கொண்ட முனிவரை கண்ட தர்மர் மனம் வருந்தி, ஐயனே, மதி இழந்து மாய சூதாடினேன், நாடும் இழந்தேன், அரசுரிமையும் இழந்தேன், இப்போது குடும்பத்தோடு காட்டில் தங்கி இருக்கிறேன், என்னை போல் இத்தனை துன்பங்களை அனுபவித்தவர் இந்த உலகத்தில் யாராவது உண்டோ என்று சொல்லி கண்ணீர் வடித்தார். அது கேட்ட முனிவர் தர்மர் மனதை தேற்றுவதற்காக நலன் கதையை எடுத்துரைத்தார். கலியின் கொடுமையால் மதி இழந்து சூதாடி நாடும் செல்வமும் இழந்து கானகம் சென்று காதல் மனைவியை பிரிந்து கடும் துயரடைந்த நலன் கதையை கேட்ட தர்மர் ஒருவாறு மனம் தேறினார் என்று மகாபாரதம் கூறுகின்றது. கோவலன் மாதவியிடம் மனம் மயங்கி கண்ணகியை பிரிந்து கைப்பொருட்களை இழந்து வறியவனாகி வீட்டையும் பொருட்களையும் இழந்தான். அவன் மீண்டும் பிழைப்பிற்காக கண்ணகியோடு மதுரை நோக்கி செல்லும் வழியில் கவுந்தி அடிகள் என்ற துறவியை சந்திக்கிறான். அவரிடம், தவறான வழியில் சென்று சிறுமை அடைந்தேன், பொருளையும் இழந்தேன், மனைவிக்கும் தாழ முடியாத துன்பம் கொடுத்தேன், அதன் பயனாக இப்போது ஊரை விட்டு நீங்கினேன் என்று சொல்லி வருந்தினான். அவனுக்கு கவுந்தி அடிகள் ராமன் கதையையும் நலன் கதையையும் எடுத்துரைத்து ஆறுதல் அளித்தார். நலன் ராமபிரானுக்கும் முற்பட்டவன். இந்த கதை நடந்தது ராமாவதார காலத்திற்கு முற்பட்ட துவாபர யுகத்தின் தொடக்கத்தில். நலனும் தமயந்தியும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர். நலவெண்பாவில் சுயம்பர காண்டம், கலித்தொடர் காண்டம், கலி நீங்கு காண்டம் என்ற மூன்று காண்டங்கள் உண்டு. இந்த பெயர்களே கதையின் போக்கை தெரிவித்து விடுகிறது. நலசரித்திரம் கேட்டால் சன்னிதோஷம் விலகும் என்பது காலம் காலமாக மக்களிடையே இருந்து வரும் நம்பிக்கை. அடுத்ததாக புகழேந்தி புலவர் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வோம். மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு கிளை கதையே இந்த நலன் தமயந்தி கதையாகும். வடமொழியில் நைஷதம் என்ற பெயரில் இது ஸ்ரீஹர்ஷர் என்பவரால் பாடப்பட்டது. இதனை அடியொற்றி தமிழில் நைடதம் என்ற பெயரில் அதிவீரராம பாண்டியர் பாடியிருக்கிறார். தமிழில் புகழேந்தி புலவர் இதனை வெண்பாக்களில் நலவெண்பா என்ற பெயரில் நூலாக்கி இருக்கிறார். வெண்பாவில் பாடி பெரும் புகழ் அடைந்தவர் புகழேந்தி ஆவார். நலவெண்பா 424 வெண்பாக்களை உடையது. வெண்பா பாடுவதில் புகழேந்தி இணையற்றவர் என்பது அறிஞர்களின் கருத்து. வெண்பாவில் புகழேந்தி விருத்தம் எனும் ஒன்பாவில் உயர்கம்பன் என்ற மதிப்புரையை மறுப்பார் இன்று வரையில் யாரும் இல்லை. இவர் செங்கல்பட்டை அடுத்துள்ள பொன் விளைந்த களத்தூரில் பிறந்தவர் என்பதும், தொண்டை மண்டல வேளாளர் குலத்தை சேர்ந்தவர் என்பதும் படிகாசு புலவர் பாடிய தொண்டை மண்டல சதகம் என்ற நூலால் தெரிய வருகிறது. ஆனால் இவரது இயற்பெயர் என்னவென்பது தெரியவில்லை. இவரது கவிப்பாடும் ஆற்றலினால் சம்பாதித்த புகழின் அடிப்படையில் புகழேந்தி என்று மக்களால் போற்றப்பட்டார். இவர் திருமாலை தனது வழிபாடு தெய்வமாக கொண்டவர். இதனை இந்த நூலில் உள்ள மூன்று காண்டங்களிலும் உள்ள கடவுள் வாழ்த்து பாடலினால் அறிய முடிகிறது. இந்த புகழேந்தி புலவரை வெவ்வேறு காலத்தை சேர்ந்த அவ்வை பிராட்டி, ஒட்டக்கூத்தர், கம்பர் ஆகியவர்களோடு தொடர்பு படுத்தி பல சுவையான கதைகளை பலரும் எழுதியிருக்கிறார்கள். புலவர் திலகமாகிய இவர் கம்பர், ஒட்டக்கூத்தர் மற்றும் அவ்வையார் ஆகியோருடைய சமகாலத்தவர் என்று கருதப்படுகிறார். இவர் மதுரையை ஆண்டு வந்த சண்பகமாறன் என்னும் பாண்டியனது அவைக்களத்தில் புலவராக இருந்தார் என்றும் சிலர் கூறுகிறார்கள். அந்த காலத்தில்
உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த குலோத்துங்க சோழ ராஜனுக்கு பாண்டியனது பெண்ணை திருமணம் செய்ய கேட்டு சோழனின் குலகுருவாகிய ஒட்டக்கூத்தர் பாண்டியன் அரசவைக்கு வந்தார். அவரது பேச்சை கேட்ட பாண்டிய அரசன் கேலியோடு, சோழராஜன் எனது பாண்டிய நாட்டு குலவிளக்கை மனம் செய்து கொள்ள சரியானவன்தானா என்றான். அதை கேட்டு கோபம் கொண்ட ஒட்டக்கூத்தர் சோழ அரசனுடைய பெருமைகளை பட்டியலிட்டு அவனுடைய குதிரையாகிய கோரம் மற்றும் நதி, மாலை, குளம், வீரம், நகர், தேசம் ஆகியவை பாண்டியனுக்கு சொந்தமானவைகளுக்கு இணையாகாது என்பதை தெரிவிக்கும் விதமாக, கோரத்துக்கு ஒப்போ கணவட்டம் அம்மானை, கூறுவதும் காவிரிக்கு வையையோ அம்மானை, ஆறுக்கு வேம்பு நிகர் ஆகுமோ அம்மானை, ஆதித்தனுக்கு நிகர் அம்புலியோ அம்மானை, வீரருக்குள் வீரனொரு மீனவனோ அம்மானை, வெற்றி புலிகொடிக்கு மீனமோ அம்மானை, ஊருக்கு உரந்தை நிகர் கொற்கையோ அம்மானை, ஒக்குமோ சோநாட்டை பாண்டி நாடு அம்மானை. சோழ அரசர்களின் குதிரையாகிய கோரம் பாண்டிய அரசர்களின் குதிரையாகிய கணவட்டத்திற்கு ஒப்பாகுமா? சோழரின் காவிரிக்கு இணையாக வையை ஆற்றை கூற முடியுமா? ஆர் என்பது ஆத்திமரத்தின் இன்னொரு பெயர். சோழ மன்னர் அணிகின்ற ஆத்திப்பூ மாலைக்கு பாண்டியர் அணியும் வேம்பம்பூ மாலை நிகராகுமா? சோழர்களின் சூரியனுக்கு, அதாவது அவர்களுடைய சூரிய வம்சத்துக்கு சந்திரன் ஈடாகுமா? பாண்டியரின் குலம் சந்திரன், வீரருக்குள் வீரனாக இருப்பவர் மீனவர்கள் ஆகிய பாண்டியரோ வெற்றியையுடைய புலிகொடிக்கு மீன் கொடி சமமாகுமா? ஊர்களுக்குள் உரந்தைக்கு, அதாவது சோழரின் தலைநகரமான உறையூருக்கு கொற்கை பாண்டியரின் தலைநகர் ஈடாகுமா? சோழ நாட்டோடு பாண்டிய நாட்டை ஒப்பிட முடியுமா என அம்மானை பாடலில் பதில் சொன்னார். அம்மானை என்பது பெண்களால் விளையாடப்பட்ட ஒரு வகை பந்து விளையாட்டாகும். பாண்டிய அரசனின் அவையிலே ஒட்டக்கூத்தர் இவ்வாறு சோழனின் பெருமையை உயர்த்தி கூறியதை கேட்ட புகழேந்தி புலவர் பெண் கேட்டு வந்த இடத்தில் மிக்க அகந்தையுடன் ஒட்டக்கூத்தர் பாடியதை கண்டு கோபம் கொண்டார். ஆதலால் ஒட்டக்கூத்தர் பாணியிலேயே பதில் சொன்னார். ஒரு முனிவன் நேரியிலோ உரை தெளித்தது அம்மானை, ஒப்பரிய திருவிளையாட்டு உரைந்தையிலோ அம்மானை, திருநெடுமால் அவதாரம் சிறுபுலியோ அம்மானை, சிவன்முடியில் ஏறுவதும் செங்கதிரோ அம்மானை, கரியெதிரல் காவிரியோ வையையோ அம்மானை, கடிப்பகைக்கு தாதகியங் கண்ணியோ அம்மானை, பறவை பறந்ததுவும் சோழன் பதந்தனையோ அம்மானை, பாண்டியனார் பராக்கிரமம் பகர்வரிதே அம்மானை. இத்தனை பெருமை பேசுகிறீர்களே! சோழ நாட்டில் உள்ள நேரிமலையில அகத்தியர் தமிழை விதைத்தார் பொதிகை மலையில் அல்லவா? சிவனார் செய்த 64 திருவிளையாடல்களும் உரந்தையிலா நடந்தது? மதுரையில் தானே நடந்தது? திருமால் சிறு புலியாகவா அவதாரம் செய்தார்? பாண்டியன் குல சின்னமாகிய மீனாக அல்லவா அவதாரம் செய்தார்? சிவனின் தலைமுடியில் ஏறி இருப்பது சூரியனா அல்லது பிறைச்சந்திரனா? திருஞான சம்பந்தர் சமணர்களை வாதில் வெல்லும் விதமாக தனது தேவார ஏடுகளை விட்ட போது அது எதிர்த்து கரையேறியது வையை ஆற்றிலா அல்லது காவிரி ஆற்றிலா? பித்து பிடித்தோரை குணப்படுத்துவது ஆத்தி பூங்கொத்தா அல்லது வேப்பம் பூங்கொத்தா? கடல் பணிந்து தணிந்து நின்றது சோழனின் காலடியிலா? சற்றே நினைத்து பாருங்கள். ஆதலால் பாண்டியரின் மாவீரம் சொல்லுக்குள் அடங்காது என்று புகழேந்தியார் சொன்னார். இதனால் ஒட்டக்கூத்தர் சற்றே ஆணவம் அடங்கினார். ஆனாலும் புகழேந்தி புலவர் மீது வஞ்சம் கொண்டார். பாண்டியன் தன் மகளை சோழனுக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதித்தான். திருமணம் முடிந்தது. பெண்ணுக்கு சீர்வரிசையாக சீதன பொருட்களை கொடுத்த போது புகழேந்தி புலவரையும் கொடுத்தான். பாண்டிய நாட்டிலிருந்து புது மனைவியோடு சோழன் கிளம்புவதற்கு முன்னால் சீர்வரிசையோடு புகழேந்தி புலவரை உறையூருக்கு அனுப்பினான். அங்கே அப்போது அரசனுக்கு பதிலாக ஒட்டக்கூத்தர் பொறுப்பேற்றிருந்தார். சோழ நாட்டுக்கு வந்த புகழேந்தியை பழி தீர்க்க நினைத்து சிறையில் அடைத்து விட்டார். சோழன் நாடு திரும்பியதும் புகழேந்தி புலவர் சிறையில் இருப்பதை அறிந்தான். ஆனால் தனது குலகுருவின் பேச்சை மீற முடியாமல் அவரை விடுதலை செய்யாமல் இருந்தான். ஆனால் சோழனின் மனைவிக்கு புகழேந்தி புலவர் சிறையில் இருப்பது பிடிக்கவில்லை. என்ன இருந்தாலும் அவர் தன்னுடைய சீதனமாக வந்த பெரும் புலவர் அல்லவா? ஆகையால் அவள் ஒரு நாள் கோபத்தோடு சோழனிடம் பேசாமல் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள். சோழன் எத்தனை கெஞ்சியும் அவள் கதவை திறக்கவே இல்லை. உடனே மன்னன் ஒட்டக்கூத்தரை அனுப்பி அவளது ஊடலை தீர்க்க வேண்டினான். அவரும் சென்று சூரியன் வந்தால் தாமரை மலர்கள் மலர்வதை போல சூரிய குலத்து வேந்தனாகிய சோழனை கண்டால், பெண்ணே உனது கையாகிய தாமரை மலர் மலரும்,
கதவை திறக்கும் என்று பொருள் அமைந்த ஒரு பாடலை பாடினார். அதை கேட்ட அரசி மேலும் ஒரு தாழ்பாலை போட்டுவிட்டாள். அன்று முதல் ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்று பழமொழி ஏற்பட்டது. அவரால் முடியாமல் போகவே சோழன் புகழேந்தி புலவரை விடுதலை செய்தான். அரசியின் கோபம் தீர்க்க அனுப்பினான். அவர் அரசியை பார்த்து, பெண்ணே, பெரிய குலத்தில் பிறந்தவர்கள் மற்றவர் ஒன்றோ இரண்டோ பிழை செய்தாலும் பொறுத்து கொள்வாரே தவிர தண்டிப்பதில்லை என்ற கருத்தமைந்த பாடலை பாடினார். அதை கேட்ட அரசி கோபம் நீங்கி கதவை திறந்தாள். சோழன் மகிழ்ச்சி அடைந்து அவரையும் தனது அவைக்களத்தில் அமரவித்தான். இருந்தாலும் ஒட்டக்கூத்தரின் கெடுபிடிகளை தாங்கிக் கொள்ள முடியாமலும் அரசனிடம் ஒட்டக்கூத்தரை பற்றி புறம் கூற பிடிக்காமலும் ரத்தளித்த புகழேந்தி ஒரு நாள் அங்கிருந்து சென்று மல்லுவ நாட்டில் முரண் என்ற ஊரில் இருந்த சந்திரன் ஸ்வர்கி என்ற குறுநில மன்னனிடம் சென்று தங்கிவிட்டார். அங்கே அவனுடைய ஆதரவில் இருந்த பொழுதுதான் இந்த நலவெண்பா என்ற அழகிய காவியத்தை இயற்றினார். புகழேந்தி தன்னை விட்டு சென்றதால் வருத்தமடைந்த சோழன் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து வர ஆட்களை அனுப்பினான். ஒற்றர்கள் திரும்பி வந்து சந்திரன் ஸ்வர்கியின் ஆதரவில் அவர் இருப்பதையும் நலவெண்பா பாடியிருப்பதையும் தெரிவித்தனர். சோழன் உடனே தகுந்த மரியாதைகளுடன் புகழேந்தி புலவரை தனது அரண்மனைக்கு பல்லக்கில் அழைத்து வந்தான். அந்த நூலை தனது அரசவையிலும் அரங்கேற்றம் செய்யும்படி கேட்டுக்கொண்டான். கம்பர், ஒட்டக்கூத்தர், ஔவையார் ஆகியோர் இருந்த அவையில் புகழேந்தி தான் இயற்றிய நலவெண்பாவை படித்து விளக்கம் அளித்து வந்தார். ஏற்கனவே வஞ்சம் கொண்ட ஒட்டக்கூத்தருக்கு இப்போது எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல நெஞ்சம் திகுதிகுவனை எரிந்தது. அட, இவனுக்கு இத்தனை மரியாதையா, அவனை மட்டம் தட்டுகிறேன் பார் என்று மனத்திற்குள் கருவி கொண்டார். நலவெண்பா பாடல்கள் குற்றமுடையதாக பலர் முன்னிலையில் நிரூபிக்க எண்ணம் கொண்டு பலவிதமான தடைகளை எழுப்பினார். அதற்கு புகழேந்தி புலவர் தகுந்த விடைகளை அளித்து வந்தார். ஒரு நாள் மல்லிகையை வெண்சங்கா வண்டு ஊத என்ற பாடலை பாடி வண்டுகள் வெண்மையான மல்லிகை பூக்களாகிய சங்குகளில் வாய் வைத்து ஊதின என்று விளக்கினார். உடனே ஒட்டக்கூத்தர் தனது குதர்க்க புத்தியால், இது ஒரு தவறான கற்பனையாகும், நீங்கள் மல்லிகையை சங்காகவும் வண்டை சங்கு ஊதுபவனாகவும் சொல்கிறீர்களே, சங்கை ஊதுகிறவன் அதன் அடிப்புறத்தில் அல்லவா வாய் வைத்து ஊதுவான், மேல்புறமாக வைத்தா ஊதுவான், ஆனால் வண்டு மல்லிகையின் அடிப்புறத்தில் தேனை எடுக்கிறதில்லையே என்று மறுப்பு தெரிவித்தார். உடனே கம்பர் பெருமான் புகழேந்தி புலவரை பார்த்து கஞ்சாடை காட்டினார். அவரது குறிப்பை புரிந்து கொண்ட புகழேந்தி, கள்ளை குடித்து புத்தி மயங்கியவனுக்கு அடியும் தெரியாது நுனியும் தெரியாதல்லவா, அப்படித்தான் பூக்களின் மதுவை உண்டு புத்தி தடுமாறிய அந்த வண்டு நடந்து கொண்டது என்றார். இந்த விளக்கத்தை கேட்டு அவை புலவர்கள் அனைவரும் ஆஹா ஆஹா என்று ரசித்து ஆமோதித்தனர். மன்னனும் மகிழ்ச்சி அடைந்தான். இவ்வாறு பலமுறை அவர் ஒட்டக்கூத்தரின் ஆணவத்தை மிக எளிமையான முறையில் ஆத்திரப்படாமல் அடக்கினார். அவரது பண்பையும் புலமை நலத்தையும் அறிந்த சோழ மன்னன் ஏராளமான பரிசுகளை வழங்கி கௌரவித்தான். இந்த விவரங்களை வினோத ரசமஞ்சரி என்று பழைய நூல் தெரிவிக்கிறது. இவர் வாழ்ந்த காலத்தை தெளிவாக வரையறை செய்ய முடியவில்லை. பொதுவாக தமிழ்நாட்டில் சோழர்களின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்த பிறகு, அதாவது கிபி 14 நூற்றாண்டின் பிற்பகுதியிலோ அல்லது அதை அடுத்தோ வாழ்ந்தார் என அறிஞர்கள் கருதுகிறார்கள். நலவெண்பாவில் தன்னை ஆதரித்த சந்திரன் ஸ்வர்கி என்ற வள்ளலை நன்றியோடு பாராட்டி இருக்கிறார். நலமன்னனை பற்றி வருத்திய கலி அவனை விட்டு நீங்கியதற்கு சந்திரன் ஸ்வர்கியை போற்றி கொண்டாடும். புலவர்களின் பசிப்பினி முதலான வறுமை துன்பங்கள் நீங்குவதை உதாரணமாக்கி சந்திரன் ஸ்வர்கி கொண்டாடும் பாவலன் பால் நின்ற பசி போல நீங்கிற்றே காவலன் பால் நின்ற களி என்று பாடுகிறார். அவன் குறுநில மன்னனோ அல்லது பெரும் செல்வந்தனோ அறிய முடியவில்லை. காரணம், சந்திரன் ஸ்வர்கி குறித்தும் வேறு குறிப்புகள் எந்த நூலிலும் காணப்படவில்லை. புகழேந்தி புலவர் நலவெண்பா தவிர ரத்தின சுருக்கம், உபமான சங்கிரகம் ஆகிய சிறு நூல்களையும் அல்லி அரசாணி மாலை, பஞ்சபாண்டவர் வனவாசம் ஆகிய நாடோடி பாடல்களையும் இயற்றியுள்ளார் என்று செவிவழி செய்திகள் தெரிவிக்கின்றன. அடுத்த பதிவில் சுயம்வர காண்டம் பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.